मुझे मिला मुझे भी मिला और मुझे भी। दलबीर को मिला, करीम को मिला, मंजली को मिला और रुस्तम को भी मिला। और ऐसे हजारों जरूरतमंद अल्पसंख्यक समुदाय के लोगों को मिल रहा है NMDFC की कर्ज स्कीम के तहत लोन। अल्पसंख्यक कार्य मंत्रालय की इस योजना में छोटे कारोबारियों के लिए है टर्म लोन यानी मियादी कर्ज, जिसमें 10 लाख तक की मदद का प्रावधान है। NGO से जुड़ी अल्पसंख्यक महिलाओं के लिए है माइक्रो फाइनेंस स्कीम यानी लघु वित्त योजना, जिसमें है 50,000 तक का कर्ज। इसके अलावा माइनॉरिटी कम्युनिटी के स्टूडेंट्स के लिए है एजुकेशन लोन स्कीम, जिसमें है प्रोफेशनल और टेक्निकल एजुकेशन के लिए बहुत ही कम ब्याज दरों पर लोन। तो आप भी NMDFC की कर्ज स्कीम से लाभ उठाएं, इस योजना से जुड़ें और आत्मनिर्भर बन जाएं। अधिक जानकारी के लिए लॉगिन करें www.minorityaffairs.gov.in पर। आप हमारे हेल्पलाइन टोल फ्री नंबर 1-800-11-2001 पर भी कॉल कर सकते हैं। सबका साथ सबका विकास। என்னை பாட வைக்கும் தெய்வம் நீதானே முருகா, அமரோர் தலைவா அறுபடை அழகா, சிந்தை என்னும் அரியணை ஏறும் ஞானம் நீ முருகா. முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே, முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே. உருகாத உள்ளம் கூட உணர்வு மறக்குதே, உன்னை நினைக்குதே. என்னை பாட வைக்கும் தெய்வம் நீதானே முருகா. திருநீரை அணிந்த உந்தன் கோலம் மனதில் நிறைந்து நிலை பெறும். நெஞ்சம் முழுதும் கந்தர் அனுபூதி பாட பாட பரவசம், திருநீரை அணிந்த உந்தன் கோலம் மனதில் நிறைந்து நிலை பெறும். முருகாவும் புகழ் மாலை அதுதான் என்று பாமாலை, முருகாவும் புகழ் மாலை அதுதான் என்று பாமாலை. பாடல் எல்லாம் பெருமை மனமாய் வீசுதே, அதை பாட பாட நெஞ்சம் கருந்து பக்தியில் ஊறுது, உன் பதனிடலில் ஆறுது. கந்த உந்தன் கவசம் சொன்னால் காவல் என்பது நிச்சயம், அது காதில் ஒலிக்க கேட்டால் கூட கவலை எல்லாம் போய்விடும். எதுவும் கந்தர் அலங்காரம், கந்தாவும் பெயர் பேசும் எதுவும் கந்தர் அலங்காரம். அலங்கார தெளிவாக அறிவில் சுடருவார் என் நந்தன் நினைவில் நாடும் அதுவும் சீரழிவாய்,
செந்தில் சீரல் முருகா முருகா செந்தூர் அழகா என்னை பாட வைக்கும் தெய்வம் நீயானே முருகா அமரோ தலைவா அறுபடை அழகா சிந்தை என் அரியணையே ஏறும் ஞானம் நீ முருகா முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே முருகாத உள்ளம் கூட உணர்வை மறக்குது தந்த உன்னை நினைக்குதே
பாடிய நடையதை பாடிடவா திருமுருகாவெனவுருகிடும் சேவலி சேதியை செவியெங்கும் சேர்த்திடவா அலையாடும் செந்தூர் அதிலாடும் ஒரு தேர் அலையாடும் செந்தூர் அதிலாடும் ஒரு தேர் விளையாடும் கோலமும் வரைந்திடவா வெல் என்று சொல்லி வேல் ஒன்று செல்லும் வெல் என்று சொல்லி வேல் ஒன்று செல்லும் சம்ஹார பாவம் பாடிடவா பாடாமல் என் ஆசையாரிடும் தேரோட்ட நிகழ்ச்சியில் இன்றைய முக்கியமானது வள்ளி தேவசேனா சபையில் சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கல்யாண உற்சவமானது. வள்ளியை கல்யாணம் செய்து இன்றைய தினம் தேரோட்ட நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. தேரோட்ட நிகழ்ச்சியிலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய மருதமலையாண்டவருடைய திருவரு கருணையினாலே இந்த கல்யாண நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டு எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக இருந்து மருதமலையானுடைய அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முகம் என் கனவில் வந்தது வரும் வெற்றிகளின் முன்னோட்டம் தந்தது வேலன் முகம் என் கனவில் வந்தது வரும் வெற்றிகளின் முன்னோட்டம் தானது நீலமையில் என் கனவில் வந்தது நீலமையில் என் கனவில் வந்தது நலம் நிகழ்வதற்கோரணையாளம் தானது வேலன் முகம் என் கனவில் வரும் வெற்றிகளின் முன்னோட்டம் தான் வணக்கம் பொதிகை நேர்களே. நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் உள்ள சமத்தூருங்கிற பகுதியில இருக்கும். இங்க கொங்கு நாட்டு கால்நடைகள் திருவிழா ரொம்பவுமே சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவாங்க, ஆனா விவசாயத்தினுடைய பெரிய முதுகெலும்பு இந்த கால்நடைகள் தான். இந்த கால்நடைகளை கௌரவப்படுத்தும் விதமாகவும் இந்த கால்நடைகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் சண்டைகளுக்கு பெயர் போன இந்த பொள்ளாச்சியில இந்த கொங்கு நாட்டு கால்நடைகள் திருவிழா ரொம்பவுமே சிறப்பா நடைபெற்று இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நமக்கு என்னென்ன காத்துட்டு இருக்குன்னா 108 கோமாதா பூஜை, கால்நடைகளுக்கான பல்வேறு விதமான அழகு போட்டிகளும் பல்வேறு பரிசுகளும் நமக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான டிராயிங் காம்படிஷன்ஸ், குக்கரி கண்டெஸ்ட், அது மட்டும் இல்லாம இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த அருமையான நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கலாம் வாங்க. குலமாதா எல்லார்க்கும் தெரியாதா, அடிகோமாதா நீ இந்த ஊர காக்குற குலமாதா எல்லார்க்கும் தெரியாதா. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேட்குதடி இந்த பூந்தோப்பு. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து, புது மொட்டு விட்டு அத கேக்குதடி இந்த பூந்தோப்பு.
அடிகோமாதா. படிப்புதான் சொன்னாலுமே குறையும் மதிப்புத்தான், ஆனாலும் பால் போல் உள்ளந்தான். என்னோடுதான் உழைப்பு இருக்குது, அந்நாடந்தான் பொழப்பு நடக்குது. தேன் சிட்டு போல் பாடுவே, அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, உள்ளபடி நெஞ்சுக்குள்ள வம்பு தும்பு கள்ளம் இல்ல, ஆராட்டம் ஓடுதெந்தன் வாழ்க்கை. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி, இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு அத கேக்குதடி, இந்த பூந்தோப்பு அடிகோமாதா. நீ இந்த ஊரை காக்குற குலமாதா, எல்லாருக்கும் தெரியாதா, இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி, இந்த ஊர் காத்து புது மொட்டு விட்டு அத கேக்குதடி, இந்த பூந்தோப்பு அடிகோமாதா. கால்நடைகள் திருவிழாலம் டெக்னிக்கல் கமிட்டி டீம் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் நம்ம கூட இருக்காரு. இந்த விழாவை பத்தின சில கருத்துக்களை நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொங்கு நாட்டு கால்நடை திருவிழா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இது வந்து முற்றிலும் ஒரு புதிய ஒரு பரிமாணத்தினுடைய கூடிய ஒரு நிகழ்வு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து லூதியானா, பஞ்சாப் போன்ற பல மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்நடைகளுக்கான திருவிழா வந்து நடக்கிறது வந்து வழக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நம்ம கொங்கு மாவட்டங்களுக்கான ஒரு கால்நடை திருவிழா அமையணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்காக எடுக்கப்பட்ட முதல் முயற்சி தான் இந்த திருவிழா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு விவசாய பெருமக்கள் வந்து குழுக்களாக வந்து இதில் பங்கு பெற்று பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பால் பண்ணைகளை வந்து விஞ்ஞானபூர்வமாக விரிவுபடுத்துறதுக்கு முற்பட்டிருக்காங்க. இது வந்து விவசாய மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதகமாக அமையும்ங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கே சிவகுமார் நம்ம கூட இருக்காரு. இந்த விழாவை பத்தின சில வார்த்தைகளை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கால்நடை திருவிழால எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய ஒரு அரங்கு, கண்காட்சி அரங்கு நாங்கள் அமைச்சிருக்கோம். இங்கே விவசாயிகளுக்கு வந்து வணிக ரீதியிலான கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான தகவல்கள், அடிப்படை தகவல்கள், அதுக்கப்புறம் அந்த கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய தொழில்நுட்ப கருத்துக்கள், அதனுடைய விவரங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பல்கலைக்கழகத்துடைய வெளியீடுகள், இது எல்லாமே விவசாயிகளுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கோம். இந்த கால்நடை திருவிழா ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. கோவை மாவட்டத்தில் நடக்கிறதும் எங்கள் கால்நடை பல்கலைக்கழகத்துடைய சார்பில் கோயம்புத்தூர் இருக்கிற கால்நடை பயிற்சி மையம் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொங்கு நாட்டு கால்நடை திருவிழா வந்து சமுத்தூரில் முதல் முதலாக மாணவராயர் சார்பில் நடக்குது. இங்கே வந்து நிறைய காளைகள், ஆடுக, மாடுக எல்லாமே வந்திருக்குது. எந்த கால்நடைகளுக்கு வந்து முதல் அதிக பால் தருதோ அதுக்கு முதல் பரிசு தர்றாங்க. நல்ல காளைகள், நல்ல பிரீடான காளைகளுக்கு வந்து முதல் பரிசு தர்றாங்க. இங்கே விவசாய பொருட்கள் சம்மந்தமான கண்காட்சியும் வச்சுருக்காங்க. இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வேளாண் தொழில் என்பது கால்நடைகளை சார்ந்த தொழில்தான் இந்தியாவினுடைய பிரதான தொழிலாக இருந்திருக்கின்றது. ஆனால் காலப்போக்கிலே அந்த மாறுதல்கள் மறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த
வானவராயர் அறக்கட்டளை ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த விழாவை திருவிழாவை எடுத்திருக்கின்றார்கள். இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பாரி விடுவதும் மீண்டும் நம்முடைய இந்தியாவிலே தமிழகத்திலே வேளாண் தொழிலுக்கும் கால்நடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கின்ற தொழிலாக மாறும் என்பதிலே எந்த விதமான ஐயமில்லை. இதுபோல இப்படிப்பட்ட திருவிழாக்கள் தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே நடைபெற்றால் மக்களிடத்திலே இதில் ஒரு மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கும் வளர்ச்சியிலே இதை கொண்டு செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அறக்கட்டளைக்கினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எங்களுக்கு கால்நடைகள் எல்லாம் பத்தி தெரியாது. இங்க வந்து கால்நடைகளை ஆடு மாடு குதிரை எல்லா பிராணிகளையும் பார்த்தோம். சில கருவிகள் எல்லாம் இருக்கு, இங்க நாங்க வந்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னும் மிஷின்கள் எல்லாம் தேவையான மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இங்க அந்த மிஷின் எல்லாம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சமத்தூர் பகுதியில கொங்கு நாட்டு கால்நடைகள் திருவிழா ரொம்பவுமே சிறப்பா நடைபெற்று இருக்கு. கால்நடைகளை கௌரவப்படுத்தும் வகையில 108 கோமாதா பூஜையில இருந்து கால்நடைகளுக்கான அழகு போட்டிகள் இருந்து அது மட்டும் இல்லாம கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் மற்றும் அந்த ஊட்டச்சத்து தீவனங்களுக்கு உண்டான கண்காட்சிகள் இருந்து பல விஷயங்களை நம்ம இங்க பார்த்தோம். பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியானது ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம், விவசாயத்தின் முதுகெலும்பு கால்நடைகள். கால்நடைகளை போற்றிடுவோம், விவசாயத்தை வளர்த்திடுவோம்.